ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:00 ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சுஜி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். சுஜி வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே கரெக்டாகலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ எல்லாம் அந்த செடியிலிருந்து தனியாக இது டைம் இல்லாததுனால அப்படி அப்படியே உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த பூ மட்டும் தனியாக எடுத்து பிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ வீட்டெல்லாம் நல்லா கூட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெசில்ஸ் வாஷிங்லாம் அதிகமாக பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்யலாம். மார்னிங்கில் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம். அதுக்கப்புறம் எதாவது வேணுன்னா குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். சதீஷ்கிட்ட இப்போ தான் நான் வந்து எல்லாம் எழுதி கொடுத்து வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது. எல்லாமே விசில்ஸ் வாஷிங் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பண்ணிக்கலாம். குக்கிங்க்கு வந்து சிக்கன் பாருங்கள், ஒரு கிலோ 70 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது லெக் பீஸ் வந்து போட்டு பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். லெக் பீஸ் போட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி தான் இப்போ மார்னிங்கில் நான் இப்போ செய்ய போகிறேன். அதனால் மேக்னெட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டு மேக்னெட் பண்ணி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கறியை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு சின்ன கப்பில் ஒரு தயிர், அதாவது புளிக்காத தயிர் வந்து சின்ன கப்புலையும், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், உப்பு 1.5 ஸ்பூன், இது லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சு இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுருக்கேன். மேக்னெட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இப்போது அடுப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி தொடச்சிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஊறிக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஊறிக்கட்டும். இது வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இந்த பக்கம் மட்டும் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணுவேன். ஸோ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அந்த பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த பிளாக்ல காமிக்க போகிறேன். ஸோ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதே போல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். 1.5 கேஜிங்க நான் வந்து 1.75 சொன்னேன். 1.5 கேஜி சிக்கன் ஊறிட்டுருக்கு. ஸோ ஆயில் நல்லா வந்து 150 மில்லி நல்லா சேர்த்துருக்கேன். நல்லா சூடாகிட்ருக்கு. பிரியாணி மசாலாஸ்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2-3 அதில் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு சிம்மில் வச்சா எல்லாமே செய்யுங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம புது கடாயில் வந்து இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செராமிக் கோட்டிங், நம்ம ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரியாணி மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். 4 வெங்காயம், நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம், 4 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம் பாருங்கள் குக் ஆகுது. பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த வெங்காயம் ஃப்ளேவர் தாங்க பிரியாணிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஆனியன்லாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகணும், நல்லா பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக புதினா, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இது போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அப்படி கலரி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கேன்.
ஸோ இதெல்லாமே நல்லா ஆயிலில் குக் ஆனால் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கேன், இதனால நல்லா கிளறி விட்டு நல்லா குக் ஆக விடலாம். ஸோ இந்த செரமிக் பேன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி சிக்கன் ஹாஃப் கேஜி அரிசி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு கிலோ நம்ம குக் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சிக்கன் நல்லா தாளித்து விட்டுட்டேன். தக்காளி வந்து நான் கட் பண்ணி போடலை, பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ தான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன் உப்பு சேர்த்து. ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகட்டும். நம்ம வந்து குக்கரில் எல்லாமே மாற்றிக்கலாம், ஏன்னா 1.5 கிலோ சிக்கனுங்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு இட வசதி பத்தாது. பெரிய பேனாக இருந்தால் சரியாக இருந்திருக்கும். இது வந்து 1 கிலோ செய்கிறதுக்கு சரியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கலரி விட்ட கலவை வந்து நல்லா குக் ஆகட்டும், சிக்கன் வந்து குக் ஆகட்டும். நம்ம அரிசி சேர்த்துற ஸ்டேஜில் குக்கரில் மாற்றிட போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த செராமிக் பாட்டில் இன்றைக்கி தான் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாமே தாளித்தேன். ஸோ 1.5 கிலோ சிக்கன் வந்து இந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ ரைஸ் போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் நம்ம குக்கர்லேயே மாற்றிக்கலாம். ஸோ தக்காளி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்க்குறது எல்லாமே பார்த்துட்டிங்க. உப்பு சேர்த்து இப்போ நல்லா குக் பண்ண விடலாம் கொஞ்சம். ஸோ நம்ம தாளிச்சு விட்ட சிக்கனை வந்து பாருங்கள் பெரிய குக்கரில் வந்து மாற்றிருக்கேன். பெரிய குக்கரில் மாற்றிட்டு 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன், பொன்னி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை கழுவி இதில் சேர்த்துட்டேன். மெஷரிங் படி 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா 1 பிஞ்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும், அப்போ தான் சாதம் வந்து கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு இப்போ கலரி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து மூடி போட்டு ப்ரெஷர் வச்சேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா 2 விசில் தான். ஏற்கனவே சிக்கன் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம், ஓரளவுக்கு வேக வச்சுருக்கோம். ஸோ அந்த அரிசி வந்து 2 விசில்க்கு கரெக்டாக வெந்து வரும்போது அந்த சிக்கனும் ஃபுல்லாக வெந்துடும். நம்ம இதில் வந்து லெக் பீஸு பெரிய பெரிய பீஸ் தான் போட்டிருக்கோம் இந்த சிக்கன் பிரியாணியில். ஸோ இப்போ மூடி போட்டுறேன். ஸோ மூடி போட்டாச்சுங்க, இப்போ ப்ரெஷர் வச்சுருக்கோம். ஸோ 2 விசில் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பேன் பொறுத்த வரைக்கும் ஹோம் சென்டரில் கலெக்ஷன் பண்ணேன். உள்ளே வந்து செராமிக் கோட்டிங் தான். பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக வந்து ஒட்டாமல் அப்படியே வருது அப்படின்ட்டு. நான் ஒரு நாள் வந்து 1/2 கேஜி சிக்கனும் மட்டனும் போட்டு ரைஸ் போட்டு உங்களுக்கு நான் குக் பண்ணி இதில் காமிக்கிறேன். ஸோ நல்ல சிக்கன் மட்டன் கிரேவி குழம்பு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேனு. ஸோ நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி செராமிக் கோட்டிங் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் கலெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து சுஜி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் இருக்குது. சுஜி நானும் ஆளுக்கு பாதியே கழுவிடுவோம். என் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப் போட்டு சுத்தமாக வந்து வீடெல்லாம் மேக் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம்லாம் வந்து மாப் போட்டு நீட்டாக கூட்டிட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஹாலில் போட்டிருந்த மெத்தையெல்லாம் எடுத்து இங்கேயே போட்டாச்சு. இந்த பெட்ரூமு ஹாலு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னும் கிச்சனும் டைனிங் ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சிடும். சதீஷ் ரூமும் நீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே மா போட்டு இப்போ தான் ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாஷ் பண்ண துணிகள்லாம் வந்து மடிக்கிற வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போது மார்னிங் இப்போ பார்த்திங்கன்னா டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யவே எனக்கு வந்து 11 மணி ஆகிடுச்சு. இப்போ 2 விசில் வந்ததும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே போகிறோம்.
சிக்கன் பிரியாணி. என்ன நேற்று வந்து ஹஸ்பண்டுக்கு பர்த்டே விழா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து குக் பண்ணி சாதம் குக் பண்ணி முட்டை கிரேவி இதெல்லாம் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகிடுச்சு, வெளியில் போயிட்டு வரவும். அதனால் லேட்டாக தான் எழுந்திருச்சோம் மார்னிங். அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே இப்போது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விசில்ஸ் வாசிங்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்சால் இந்த பிளாக்ல நான் விசில் வாசிங்கெல்லாம் காமிக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து பிரியாணி காமிச்சிட்டு முடிச்சுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். ஸோ சிக்கன் பிரியாணி வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டேங்க. நல்லா பாருங்கள், பொன்னி அரிசியில் தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ நானும் சுஜியும் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சதீஷ் வந்து விளையாட போயிட்டான், கிரிக்கெட் விளையாட போயிட்டான். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஸோ எனக்கு மேட்ச் இருக்குது, நான் வரமாட்டேன். நான் வந்து விளையாடிட்டு வந்து தான் சாப்பிடுவேன்னு அட முடிக்கிறான். சரி போன்ட்டு விட்டுட்டேன், ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பிரியாணி வந்து அப்படியே இந்த பாட்டில் எடுத்து போட்டுட்டு வந்து சுஜி நானும் இப்போ மார்னிங்கில் வந்து இப்போ டைம் காமிக்கிறேன் பாருங்கள், 11:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோம் மார்னிங்கே, இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையே செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு சிக்கன் லெக் பீஸ்லாம், பொன்னி அரிசியும் நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே, ஹேவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.